அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 4ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவம் அலகு 2 நீர் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி மற்றும் மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகள் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இங்கே பாருங்க, அலகு 2 நம்மளுக்கு நீர் பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு செய்து கற்போம் அப்படிங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க பயிற்சியாக. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பார்த்து அப்பொருள்களின் நிலையை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதில் திண்மம், திரவம், வாயு இதில் எது சரியான விடை அப்படின்னு நம்ம கண்டுபிடித்து எழுதணும். முதல்ல இருக்கிறது பாருங்கள், நீர் இருக்க இப்போ திரவம், அடுத்து பனிக்கட்டி வந்து திண்மம், பலூனில் இருக்கக்கூடியது வாயு, அடுத்து பாருங்கள் கொதிக்கலன், நீர் வந்து ஆவியாயிட்டுருக்கு, அது வந்து வாயு, இங்கே புகை வந்து வாயு வரும், இது வந்து திண்மம், விளையாட்டு பொம்மை வந்து திண்மம், அடுத்து ஆயில் இருக்குது எண்ணெய், எண்ணெய் வந்து திரவம், இது வந்து என்னது நாற்காலி வந்து திண்மம், இங்கே பல ஜூஸ் இருக்குது, இது வந்து என்னது திரவம், இது ஆடை, இது வந்து திண்மம், சரியா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க செய்து கற்போம் பகுதியில், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கட்டங்களை சரியான விடையை கொண்டு நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து திரவம், திண்மம், உருகுதல், உறைதல், குளிர்தல், வெப்பப்படுத்தல், வாயு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீரின் நிலை மாற்றம் பொழுது நம்ம வந்து இங்கே எழுதணும். முதல்ல இருக்கக்கூடிய நீர் எப்படி இருக்குது, பனிக்கட்டியாக இருக்குது, அப்போ திண்மமாக இருக்குது. இப்போ திண்மம், திரவம், வாயுன்னு 3 இருக்குமா, இந்த திண்மம் வந்து திரவம் மாறும், எப்படி மாறும், உருகுதல் மூலமாக, திண்மம் வந்து உருகுதல் மூலமாக என்ன ஆகுது திரவமாக மாறும், திரவத்தை வெப்பப்படுத்துதல் மூலமாக என்னவாக மாறும் வாயுவாக மாறும். 3வது திரவத்தை வெப்பப்படுத்துதல் மூலமாக வாயுவாக மாறும், வாயு வந்து குளிர்தல் மூலமாக திருப்பி திரவமாக மாறும், திரவம் வந்து அடுத்து உறைதல் நடைபெற்றுச்சுன்னா திண்மமாக மாறும். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம், சரியா? அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், பொருள்களின் 3 நிலைகளுக்கும் நீர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது ஏன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது நீரானது பூமியில் திண்ம நிலையில் பனிக்கட்டியாகவும், திரவ நிலையில் நீராகவும், வாயு நிலையில் நீராவியாகவும் காணப்படுகிறது. இதுதான் காரணம், சரியா? 3 நிலைகளிலுமே நீர் காணப்படுகிறது. அடுத்து பாருங்கள், கீழ்காண்பனவற்றுள் எது நீர்ம நிலையில் உள்ளது, மலை, பனிக்கட்டி, பனித்துளி, எது நீர்ம நிலையில் உள்ளது, மலை. அடுத்து ஒரு தட்டில் நீரை ஊற்றி அதை உறைய வைப்பானில் வைக்கவும், சில மணி நேரத்திற்கு பின் வெளியே எடுக்கவும், நீரில் என்ன மாற்றம் நடைபெற்றிருக்கும், விடை வந்து நீர் உறைந்து பனிக்கட்டியாகும். அடுத்து இப்பொழுது இந்த பனிக்கட்டியை அப்படியே மேஜையின் மீது சிறிது நேரம் வைக்கவும், பனிக்கட்டிக்கு என்ன நிகழ்கிறது, பனிக்கட்டி உருகி நீராகும். அடுத்து அந்த தட்டில் உள்ள நீரை ஒரு கொதிகலனில் ஊற்றவும், வீட்டில் உள்ள பெரியவர்களின் உதவியுடன் அந்த கொதிகலனை வெப்பப்படுத்துவோம், நீர் கொதிக்கும் போது கொதிகலனின் வாய்ப்பகுதியை உற்று நோக்கவும், நீங்கள் பார்ப்பது என்ன, நீர் கொதித்து நீராவியாகும் நீர்த்திவிலைகளை காணலாம், சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து விடையளிப்போம் பகுதியில் சரியான விடையை தேர்வு செய்க. நீர் சுழற்சியில் என்ன நடக்கும், ஆவியாதல் மற்றும் உறைதல் நிகழ்கின்றன. இதுதான் இதற்கான விடை. அடுத்து பாருங்க, விடையளிப்போமா, சொற்களில் உள்ள எழுத்துக்களை சரியாக முறைப்படுத்தி கோடிட்டு இடங்களை நிரப்புக. அதாவது இங்கே வந்து சொற்கள் வந்து நிறைய கொடுத்தா, ரூ, இங், சு, இல், கோ, இதை எப்படி முறைப்படுத்திடலாம், சுருங்குதல் வரும். இங்கே ஆ, இல், பி, யா, தன் இருக்கு சொல், இந்த சொல்லை வந்து முறைப்படுத்தி எழுதணும். நம்மளுக்கு சொற்கள் என்ன, ஆவியாதல், அடுத்து இருக்கிறது வீழ்படிவாதல், இங்கே வந்து முறைப்படுத்தி சரியாக முறைப்படுத்தி நம்ம எழுதிக்கிட்டோம், சரியா? அடுத்து வேளாண்மைக்கு நீர் சுழற்சி அவசியமானதா, ஆம், வேளாண்மைக்கு நீர் சுழற்சி அவசியம். மனிதர்களுக்கு நீர் சுழற்சி ஏன் அவசியமாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். அதாவது நீர் சுழற்சியால் மனிதர்கள் உயிர் வாழ தேவையான நீர் கிடைக்கிறது. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து குளிர்பானம் உள்ள குவளைகளின் வெளிப்பரப்பில் நீர்த்தி விலைகள் தோன்றும் நிகழ்வின் பெயர் என்ன, சுருங்குதல். அடுத்து பாருங்க, அடுத்து நம்மளுக்கு என்னதுன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்க மதிப்பீடு பகுதி, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. முதல்ல பாருங்கள், பூமியில் நீர் மிகவும் டேஸ் வளமாகும், விலை மதிப்புள்ள வளமாகும். 2வது நீரானது 3 நிலைகளில் காணப்படுகிறது. அடுத்து பாருங்கள், நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழ் உறைந்து பனிக்கட்டியாக மாறுகிறது. அடுத்து நீரானது நீராவியாக மாறும் முறை ஆவியாதல் ஆகும். சுற்றுப்புறத்தில் உள்ள உயிரினங்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்துவது ஏது, நீர் சுழற்சி. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக, நீரானது வெப்பப்படுத்தும் போது டேஸாக மாறுகிறது, நீராவியாக மாறுகிறது. அடுத்து நீரானது
உறைவதால் பனிக்கட்டியாக மாறுகிறது. மூன்று பாருங்க, நீர்த்துளிகள் இணைவதால் மேகம் உருவாகும். நான்கு, நீர் சுழற்சியானது நிலத்தடி நீர் கிடைப்பதை அதிகரிக்கிறது. அடுத்து ஐந்து பாருங்க, மேற்கூரை நீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு முறைகளுள் ஒன்றாகும். இந்த மாதிரி நம்ம விடை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து சரியா அல்லது தவறா இணை எழுதுக. பொருள்களின் அனைத்து நிலைகளுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது நீர் ஆகும். விடை சரி. இரண்டு, பூமியின் வெப்பத்தை கட்டுப்படுத்துவது நீர் சுழற்சி ஆகும். விடை சரி. மூன்று, வெப்பப்படுத்துவதால் நீர் நீராவியாக மாறுவது ஆவியாதல் எனப்படும். விடை சரி. நான்கு, நமது மூளை தனது நிறையில் 37% நீரை கொண்டுள்ளது. விடை தவறு, என 73% தான் சரி. அதனால் இது விடை தவறு. அடுத்து மேற்கூரை நீர் சேகரிப்பு முறை வேளாண்மையில் பயன்படுத்தப்படுகிறது. விடை தவறு, என மேற்கூரை நீர் சேகரிப்பு முறைந்து மழைநீர் சேகரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது தான் சரியான விடை. இப்போ இது விடை தவறு. அடுத்து சுருக்கமாக விடைலி, நீரின் நிலைகளை எழுதுக. இதற்கான விடை வந்து பக்க எண் 70 இருக்குது, பார்க்கலாம். அதாவது முதல் கேள்விக்கான விடை இங்கே இருக்குது. இயற்கையில் நீர் மூன்று நிலைகளில் உள்ளது. அவை பனிக்கட்டி, நீர் மற்றும் நீராவி ஆகும். பனிக்கட்டி திண்ம நிலையிலும், நீர் திரவ நிலையிலும், நீராவி வாயு நிலையிலும் உள்ளன. இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, உறைதல் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 71 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்க, பனிக்கட்டி நீரின் திடநிலை ஆகும். வெப்பநிலை 0°C கீழே குறையும் போது நீரானது பனிக்கட்டியாகிறது. இம்முறைக்கு உறைதல் என்று பெயர். நீர் வந்து குளிர்தல் முறையில் 0°C கீழே பனிக்கட்டியாக மாறுகிறது. இதை எழுதிக்கிங்க இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, நீர் சுழற்சியில் உள்ள முறைகளை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 72 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்க, ஒன்று ஆவியாதல், இரண்டு சுருங்குதல், மூன்று வீழ்படிவாதல். இந்த மூன்று முறைகளும் நம்ம எழுதிக்கலாம். இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது கேள்வி, 2001 மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய மாநிலம் எது? இதற்கான விடை பக்க எண் 74 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், பக்க எண் 74 இங்கே இருக்குது. அதாவது மழைநீர் சேகரிப்பு முறையானது 2001 தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. இது நான்காவது கேள்விக்கான விடை. இல்லைன்னா தமிழ்நாடு மட்டும் கூட எழுதிக்கலாம். 2001 மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு கூட எழுதிக்கலாம். மழைநீர் சேகரிப்பு குழி அமைக்க தேவையானவை எவை? இதற்கான விடை வந்து பக்கையின் 74 தான் இருக்குது, பார்க்கலாம். அதாவது மணல், சிறுகற்கள், பெருங்கற்கள். இந்த மூன்றை எழுதிக்கலாம். மணல், சிறுகற்கள், பெருங்கற்கள், சரியா? அடுத்து பாருங்க, விரிவாக விடேலி, நீர் சுழற்சி என்றால் என்ன? நீர் சுழற்சியின் முக்கியத்துவங்களில் எவையேனும் மூன்றினை எழுதுக. இதற்கான விடை பக்கையின் 72, 73 இருக்குது, பார்க்கலாம். இருக்குது பாருங்க, இதிலிருந்து எழுதிக்கலாம். ஆவியாதல், சுருங்குதல் மற்றும் வீழ்படிவாதல் போன்ற முறைகளினால் நீரில் ஏற்படும் தொடர்ச்சியான சுழற்சியை நீர் சுழற்சி எனப்படும். முதல் நீர் சுழற்சினா என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதுறீங்கன்னா, அடுத்த பக்கத்தில் நீர் சுழற்சியின் முக்கியத்துவம் இருக்குது. நிலத்தடி நீரின் அளவை அதிகரிக்கிறது. பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் முக்கியமாக மனிதர்களுக்கும் நீர் கிடைக்க செய்கிறது. பூமியில் தொடர்ந்து நீர் காணப்படுவதை உறுதி செய்ய நீர் சுழற்சி அவசியமாகிறது. இதுவரையில் எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன? மழைநீர் சேகரிப்பின் நன்மைகளை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 73, 74 இருக்குது, பார்க்கலாம். விடை எங்கே இருக்குது பாருங்கள், எதிர்கால பயன்பாட்டிற்காக மழைநீரை சேகரித்து சேமித்து வைக்கும் முறைக்கு மழைநீர் சேகரிப்பு என்று பெயர். இயற்கையான நீர்நிலைகள் அல்லது செயற்கையான தொட்டியில் மழைநீர் நடந்து சேகரிக்கப்படுகிறது. கட்டடங்களின் மேற்கூரையிலிருந்து மழைநீரை சேகரிப்பதும் ஒரு வகையான மழைநீர் சேகரிப்பாகும். மேற்கூரையிலிருந்து மழைநீரானது குழாய்களின் வழியாக பூமிக்குள் செலுத்தப்படுகிறது. நீரானது குழாய்களின் வழியாக கற்களாலும் பெருமணலாலும் நிரப்பப்பட்டுள்ள குழிகளுக்குள் செல்கிறது. இவ்வாறு செல்லும்போது அதிலுள்ள அசுத்தங்கள் வடிகட்டப்பட்டு நிலத்தடி நீராக சேகரிக்கப்படுகிறது. இதை எழுதிட்டு அடுத்த பக்கத்தில் மழைநீர் சேகரிப்பின் பயன்கள் இருக்குது, இதையும் சேர்த்து எழுதிக்கலாம். நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துகிறது. வேளாண்மைக்கு பயன்படுகிறது. வாழும் உயிரினங்களுக்கு நீர் கிடைக்க வழிவகுக்கிறது. இதுவரை எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்கள், கீழேயுள்ள படத்திற்கு வண்ணம் தீட்டி தேவையான இடத்தில் கீழ்காணும் பெயர்களை எழுதுக.
அதாவது சுருங்குதல், ஆவியாதல், நீர்நிலைகள், வீழ்படியாதல், நான்குவும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வண்ணம் தீட்டிட்டு நீங்கள் அந்த இதை எழுதிக்கலாம். பக்க எண் 72லேயே இருக்கும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கு பக்க எண் 72ல் இங்கே நீர் சுழற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல முதல்ல என்ன எழுதுவீங்கன்னா, இந்த இடத்துல ஆவியாதல் இந்த மாதிரி வண்ணம் தீட்டிங்க, இதை பயன்படுத்தி இதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. வண்ணம் தீட்டிட்டு ஆவியாதல், அடுத்து சுருங்குதல், இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க்கில் என்ன எழுதுவீங்க, சுருங்குதல், அடுத்து வீழ்படிவாதல், கீழே வந்து இது வந்து நீர்நிலைகள், இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? ஆவியாதல், சுருங்குதல், வீழ்படிவாதல், நீர்நிலைகள், இதை பார்த்து நீங்கள் அந்த படத்துக்கு நல்ல வண்ணம் தீட்டிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.